ஒண்ணுமே தெரியலையே. இல்ல நீங்க மட்டும்தான். என்ன மனுஷன் சில விஷயங்களும் பார்த்துருக்கணும், அதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கவும் தெரியாது. அதுக்கு மேலே அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாங்கள் இதுக்கு என்னன்னு சொன்னால் கொஞ்சம் மரக்கறி போட்டு வித்தியாசமாக இருக்கட்டும். கோழிப்பு கையில் மரக்கறி மரக்கறி போடுவீங்க, அது வித்தியாசம் தானே? கோழிப்பு கையில் ஒருத்தரும் அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ன்ற கூட மரக்கறி போட்டுருக்கேன். சூப்பர் சூப்பர், அதுதான் பார்க்க போகிறோம். சொன்னால் என்ன, திருமாலாம் வந்தாலே வித்தியாசம் செய்வான்னு சொன்னேன். கோழிப்பு கையில் மரக்கறி போட்டால் எப்படி இருக்கு? ஸோ இந்த கோழிப்பு கையில் என்ன நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு? இது என்னென்னா, நோமெல்லாம் எல்லாரும் வந்து கோழிப்புக்கைக்கு ஒன்று கூட எண்ணெய் விழுகணும், இல்லைன்னா கடைசியில் நெய் வருவாரியா. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தான் தண்ணியை விட்டு தான் உங்களுக்கு காட்டினேன், கடைசி வரைக்கும் எண்ணெயோ நெய்யோ இதில் சேர்க்கவே இல்லை. அதுக்கு நெய் விடாட்டி டேஸ்ட் வராது. என்ன அப்படித்தான் நீங்க தப்பா நெஞ்சு கொண்டிருக்கீங்க. இதே ஒரு சின்ன முயற்சியா செய்து பாருங்க, வித்தியாசமா இருக்கும். உடம்புக்கும் கெடுதல் இல்லாத ஒரு விஷயம். என்ன நெய் ரெண்டுமே இருக்காவே இல்லை, ஆனா டேஸ்ட் இருக்கும். பெரிய ஒரு சேலஞ்ச், வாங்க பாப்போம். ரெண்டு சோப்பு வெங்காயம் பற்றி வச்சிருக்கேன், அதை இதில் போடுவோம். இப்போ பச்சை மிளகாய் போடுறேன். இதுக்கு இப்போ கருவா, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம், பிரியாணியில் போடுறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் மஞ்சளும் போடுறதுங்கன்னு சொன்னால் வெளுத்து இல்லாமல் இருக்கிறோம். மல்லியும் மல்லித்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் போடுறோம். கிட்டத்தட்ட 3-4 கோடி போட்டிருக்கேன். அந்த மிளகறி எல்லாம் போட்டது இப்போ கிட்டத்தட்ட இந்த கரண்டியால் நான் ஒரு 6-7 கரண்டி போடுவேன். பிற இடையில பார்த்து போட்டு உரைப்பு காணான்னு சொன்னால் திருப்பி போடுவோம். சின்ன வெங்காயம் போட்டால் ருசி கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதுக்கு போட்டு விடும். ஆனால் கடைசியிலே கொஞ்சம் உரக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு இந்த சின்ன வெங்காயம் போடுவோம். பெரிய வெங்காயம் போடக்கூடாது, பெரிய வெங்காயம் வேலைக்காய் போட்டு சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் சுவையாக இருக்கும்னு சொல்லி. என்னத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரத்தையே யூஸ் பண்றீங்க? ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்க எல்லாம் மர தமிழே. என்னடா அகப்ப காம்பு இருந்தவங்க நேற்றைக்கு தான் சின்ன இதாக போச்சு, மனுஷி எடுத்து அடிச்சு அகப்ப காம்பு மூஞ்சி வச்சப்போ போய் ஒரு வழியும் பிச்சு விளையாடுறாங்கிறத வழிவேதம் சோப்போடு களை போட்டு அதால் வச்சு செய்யறேன். அப்போ இந்த தெரியலாம் நீங்க மனுஷி அடிக்கிறது, மனுஷி அகப்பே மாறி சொல்றீங்க. அடி வாங்குறதெல்லாம் நாங்க தான், வாங்குறதும் நான் தான், கொடுக்குறதாக தான். அப்ப ஏதாவது அடிச்சாலும் நீங்க
கிட்டத்தட்ட வல்லவனுக்கு 20 வருஷமா ஓடி கொண்டிருக்கு. அப்ப வீட்டுக்கு வீடு வாசல் படிக்கின்றீங்க, சில வீட்டுல படிக்க இல்லாம நீங்க எப்படி தான் போகணும்? இப்ப கிட்டத்தட்ட 2 கிலோ அரிசி கிட்ட வரும், தீட்டல் பத்தி அரிசி, பொங்கல் அரிசி, அதான் இதுல போட போறோம். 2 கிலோவா? இஞ்சி உள்ளி உரல்ல போட்டு இடிச்சு வச்சிருக்கேன், அது இதுக்குள்ள போட போறேன். பெண்ணுண்டாங்கோ இதுக்கு தண்ணி நான் ஒரு குத்து மாதிரி பார்த்தா வச்சேன், இது அவிஞ்சிட்டு அவங்க தெரியல, ஆனா பார்க்க இன்னும் அவங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடையாது. அப்ப இதுக்கு நான் ஏற்கனவே கேத்துல சுடுதண்ணி கொதிக்க வச்சிருக்கேன், அது கொஞ்சமா இதுக்குள்ள விட போறேன். அது சரி, அவிஞ்சதோட பாக்குறது நீங்க பாக்க மாட்டீங்க. என்ன கொஞ்சம் செல்லு பாக்குறாரு. சட்டி ஒட்டி போடும். என்ன காரணம் சொன்னா, இதுக்கு எண்ணெயே முடியல, எண்ணெயும் முடியல, நெய்யும் முடியல, அதான் மெயின் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், அரிசி தெரியும் உங்களுக்கு, அப்படி அவியல் தெரியும், வெள்ளத்தில் இல்லை வெள்ளை கலரில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் அவியம் எல்லாம் முடிச்சு முடிச்சு கொண்டிருக்கோம், முடிச்சு கொண்டு ஒரு நித்திரை ஆக்கி கொடுங்க. இப்போ இதுக்குங்க கிட்டத்தட்ட 3/4 காலத்துக்கிட்ட எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் சின்னவங்க அப்படியே முழுசாக கூட போடப்போம், அந்த கொஞ்சம் அவியாமல் இருந்து சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். என்ன படம் ஓட்டுறீங்களா நீங்க? படம் என்ன, நான் எந்த அளவுக்கும் அளவுக்கு நான் பாய்மர கப்பலை ஓட்டுவேன், படம் இப்படி கிண்டி கொட்டுக்க மாட்டேன், என்ன வலிக்க மாட்டேன். அண்ணா, இந்த ரகசியத்தை நீங்க சொல்லல, அந்த அந்த மண்டையில் என்ன இந்த முடியலாம நீங்க சொல்லவே இல்லைங்க. தம்பி, இது ஒரு முக்கியமா இது கிணவரை தெரியும், அதாவது வந்து மயில் உள்ளவங்களுக்கு மூளை இருக்காது, மூளை இருக்கவனுக்கு மயில் இருக்காது. நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. மிளகும் மஞ்சளும் போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கோம், அது பயிருக்குள்ள விடப்போம். மூன்றும் எலும்பிச்சம்பழம் புளிஞ்சு வச்சிருக்கோம், அதை இதுக்குள்ள விடப்போம். நல்லா கிண்டுறாரு, இதெல்லாம் அந்த தண்ணியோ இல்லை மடங்களில் வந்து அந்த அந்த காலத்தில் அந்த அன்னதானம் கொடுத்துருக்கு, அந்த இதில் அதில் ஈடுபாடு கிண்டி கிண்டி சில குடும்பங்களே இங்கே குழாக்கு ஒண்ணுமே தெரியலையே. கவனமாக விழுந்துட போறீங்க உள்ள கிளம்பிடுறதா?
சின்ன விஷயம் தானே ஒவ்வொரு பிள்ளைக்கும் எனக்கு ஐபாட் கூட வேணும் ஐபாட் அதுக்கு கம்ப்யூட்டர் வேணும்டா கம்ப்யூட்டர் டெலிஃபோன் வாங்கி ஒவ்வொரு பிள்ளைய கை கொடுத்து விடும் அது தங்குண்ட வாட்டுக்குள்ள கொண்டு இருக்கு ஊர்ல ஊர்ல ஒரு மூலையில நாடி பயமூண்டு பிள்ளை அவன் பிரச்சனை இல்லாம வளர்த்துட்டாங்க மொபைல் தண்ணி கொஞ்சம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பிடிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு இது எல்லாம் கோழி மிரக்கறி எல்லாம் போட்டு கிண்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட சமைச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த சாப்பாடு இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நான் இது வந்து பெரிய சக்தியில் செய்தனால சுவை பண்ணுற நாடு 25 பேர் கொண்டா செய்தேன்ட்டுருந்தேன் அதான் நீங்கள் இப்போ சின்ன வீட்டிலேன்னு சொன்னால் இப்போ சின்ன சட்டியில் செய்யலாம் அதுக்கு பெரிய சக்தி வச்சு இந்த பெரிய விலையை வச்சு கொண்டு வர கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது அப்போ சின்ன உடனே சின்ன சட்டில் செய்யலாம் ஓ பக்கவாதம் கிண்டி கொண்டு இருந்தேன் ஒட்டி ஒட்டி லேசாக ஒட்டி இருக்கு இப்போ இதை நான் கிண்டா விட்டுருந்தேன்டா இது இதுதான் அனுப்பிடிக்கிறேன் ஓகே எப்படி இருக்கண்ணா சாப்பாடு இப்போ நல்லா இருக்கு ஆனால் உடம்பு தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு எனக்கு நாளைக்கு 1:30 வீல ஆனா போனா இல்லாட்டி நாளைக்கு சிக்கடிச்சு டொக்கட்டு துண்டெடுத்து ஃபேக்டரி கிடப்போனதுக்கு இப்ப எப்படி போயிட்டு இருக்கு நிக்காம போய்கிட்டு இருக்கு போன விட வெண்ண சூப்பரா இருக்கு கோழி புக்கேண்டா அந்த மாதிரி இருக்கு திருமால செய்யற கோழி புக்க சூப்பர் ஸ்மெல்ல எனக்கு ஒரு கலவை இருக்கு நல்ல சூப்பர் இட்ஸ் வெரி நைஸ் உப்பு உப்பு முறைப்பு நல்லா தூக்கல இருக்குமே பா மாசுல மாதிரி இதான் கோழி புக்கேண்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுக்குமே நல்லா இருக்கு சாப்பிடுறீங்களா ஹவ் இஸ் இட்